வாய் வரப்பா பட்டு கிடப்பா. நாலு வீட்டோட இருந்திருந்தாங்க, நான் ஏன் இம்பிட்டு கஷ்டப்படணும்? நானே எருப்பொறுக்கி, நானே வயல கொண்டு போய் போட்டு, நானே நடவு நட்டு, நெல்ல கொண்டாந்து வீட்டுல சேர்க்கிற வரைக்கும் ஒண்டி கட்டையா கடந்து சாகுறேன்னு. அங்க அந்த ஆளுக்கு ஜெயில மணி அடிச்சா சோறு. விடுதலையாய் வரும்போது நான் இங்க இருக்கப்படாதே, முந்திரணும். அப்பத்தான் தெரியும் அந்த ஆளுக்கு என்னோட அருமை. யார திட்டிட்டு இருக்க செல்லமாக்கா? நான் வேற யார திட்டுவேன்? கடனுக்கு கட்டின மாதிரி என் கழுத்துல ஒரு கயத்தை கட்டிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரே என் புருஷன் ஜிலுப்பா தலையே. என்ன நான் துணிஞ்சு வெட்டினாலும் வெட்டு கட்டினாலும் கட்டுன்னு கழுத்தை நீட்டினேன், கட்டி புட்டான். நீ எப்ப வந்து வெட்ட போறானோ? என்ன வெட்டுறது உனக்கு சிரிப்பா இருக்கு? பட்டு கிடப்பான், பாய் வரப்பான், என்ன இப்படி தனியா புலம்ப விட்டுட்டானே. நாசமா போறானே, போறவங்க வரவங்க பாக்குற மாதிரி வெளிச்சு நில உட்காந்துட்டு என் மானத்தை வாங்குறானே. சாகும் வரை உண்ணாவிரதம், உயிருள்ள வரை உண்ணாவிரதம், இறுதி வரை உண்ணாவிரதம். ஏண்டா ஒரே வார்த்தைய மூணு பாதியா எழுதி வச்சுட்டா உனக்கா பணம் கொடுத்துருவா? அப்படி சொன்னாதான் சில ஜனங்களுக்கு புரியும். ஏண்டா உண்ணாவிரதம் இன்னைக்குதான் முதல் நாள், அதுக்குள்ள சாஞ்சு உட்கார்ந்துட்டேன். நாளைக்கு படுக்க, நாளைக்கு தூக்கிட வேண்டியதானே? உங்களோட பாவீங்களா, முதல் முதல்ல உண்ணாவிரதம் இருக்க, காரியம் கைகூடணும்னு நல்ல வார்த்தை சொல்லாம தூக்கிடலாங்கிறியே. நீ எல்லாம் ஒரு மாமனா? நான் நினைக்கிறேன் உனக்கும் எங்க அக்காவுக்கும் ஆண்டவன் இருதயமே இல்லாம படைச்சிட்டானோன்னு. சீச்சி, எனக்கும் படைச்சாண்டா. அதுனாச்சு உக்கா பிச்சை எடுத்துட்டான். இவர் பெரிய கருண மகாராஜா, கவச குண்டலத்தை பிச்சு குடுத்தாரு. அப்போ உனக்கு ரெண்டா இதயம்? வீட்டை கேவலப்படுத்தாரு, மரியாதை எந்திரிச்சு உள்ள போயிடாமா. பெரிய உண்ணாவிரதம் முழுசா நாலு நாள் தாங்குவேடா நீ? நானும் தான் உங்க அக்கா கிட்ட கோச்சிட்டு ஒரு மாசம் உண்ணாவிரதம் இருந்தேன். ஒரு மாசமா? எப்படி மாமா இருந்த? சாப்பாட்ட ஹோட்டல்ல வச்சுக்கிட்டேன். உண்ணாவிரதத்தோட மதிப்பையே கெடுத்து விட்டிய. சரிடா, நான் சொல்றேன், உண்ணாவிரதத்தை கைவிட்டு வந்து சாப்பிடு. 200 ரூபாய் நீ தரிய? நீ இல்ல, யார் சொன்னாலும் உண்ணாவிரதத்தை நான் விடமாட்டேன். எழுதி அந்த அருவாள. இது உங்க அக்கா தம்பி சண்டை, இதை நீங்களே தீத்துங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. விளைவுதானே? ஓ சின்னையா, இன்னும் 7-8 நாள்ல கருதெடுப்பு வருது, இந்த அறிவாளையெல்லாம் தோஞ்சு நல்லா கறக்கு வெட்டி கொடு. ஆமா, உங்க மச்சினை ஏதோ உண்ணாவிரதம் இருக்கிறதா? அது அதுக்குள்ள இங்க வரைக்கும் பத்திருச்சா? பத்திக்கிற இடமே இதுதானே. இன்னும் எங்கெங்கெல்லாம் பத்திக்குமோ? 200 ரூபாய் காசு தானே, விட்டு எரிஞ்சிடுறது. யோ, என்கிட்ட இங்க இருக்கு எல்லாமே அவகிட்ட தானே. எனக்கே செலவுக்கு பணம் வேணும்னு அவகிட்ட கேட்டா நான் வாங்குற பேச்சு இருக்கேன். வேற ஒருத்தனா இருந்தா நாக்க புடுங்கிட்டு செத்து போயிருவான். என்னால புடுங்க முடியல, உயிரோடு இருக்கேன். முடியலன்னா சொல்லுங்க, புடுங்கி விட்டுறேன். யோ, நீ ஒரு சரியான இந்த ஆளியா? உண்ணாவிரதம் 6வது நாள். ஏண்டி சத்தம் தங்கு மாதிரி மாறி போச்சு, பாவி பைய போட்டுன்னு போயிடுவோம் போல் இருக்க. பாவி வரப்பான், பட்டு கிடப்பான், இப்படி என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறானே. யோ, இப்ப என்ன பண்றது? பேசாம பணத்தை கொடுத்துரு. அது நடக்காது. யோ, சாப்பிட வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லியா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வழிதான். அடியே, சாப்பிடுறா பணம் தர்றேன்னு உன் வாயால சொல்லிடு, சாப்பிட்டுருவான். அப்புறம் வழக்கம் போல பணம் இல்லைன்னு சொல்லிடு. அப்படியா? நல்ல யோசனை தான். இல்லையா வர தம்பி. அழாதப்பா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாதமா தான் நடந்துகிட்டேன். நீ முதல்ல வந்து சாப்பிடு, சாப்பிட்டு முடிஞ்சதும் ராசா உங்க ஏற பணம் கொடுத்துறேன். நீ என்ன ஆளு? நான் சாப்பிட்டா அப்புறம் பணத்தை நீ சாப்பிட்டுருவியே. முதல்ல பணத்தை இந்த ரயில கூடு, அப்புறம் வேணா இந்த ரயில கூடு சாப்பிடுறேன். என்னடி என்ன ஆச்சு?
கேடுகட்ட பைய, அவன் சகலத்தையும் புரிஞ்சுகிட்ட தருதல பயலாச்சே, அவனா சாப்பிடுவான். ஏயா, இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நீ காலையும் கையும் கெட்டிய பிடிச்சுக்க, நான் வாயில சோத்த வச்சு ஒரே காமிக்கிறேன். அப்படியும் செய்யலான்றியா? செஞ்சு வா. ஏய் மாப்பிள, நீ என்ன கேட்டாலும் ஒக்கா பணம் தரமாட்டா. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். வா வாடா. பணம் வருமா? வரும். சோறு வருமா? எல்லாம் வரும்டா. வேற என்ன வரும்? வரும் வரும். மாப்பிள என்ன மன்னிச்சிடுற. அடி பாவி, பொண்ணுட்டி அடி. தம்பி சுப்பையா! என்ன தம்பி சுப்பையா, போயிட்டாண்டி. நீ சொல்ல, நான் என்ன பண்ணுவேன்? வாயில சோத்த வச்சு அமுக்குனேன், பொட்டு போயிட்டான். அதை செய்ய சொன்னதே நீதாங்க. இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து உன் கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற காட்சியை நான் பாக்கணும்னு என் தலையில எழுதிருக்கே. என்ன மட்டும் தனியா பிரிச்சு பேசுறியா? என்ன விளையாடுறியா? பொண்ண வளர்க்கணும், அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தனாவது நான் வெளியில இருக்க வேண்டா? ஏண்டி, ரெண்டு பேர் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னையா, மச்சான் பணத்தை தூக்கிட்டு போய் வாழத்தோப்புல வச்சிருவோம். பொண்ணு வந்து சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறம் பாதி ராத்திரிக்கு மேல போய் குழிய வெட்டி பணத்தை போட்டு புதைச்சிருவோம். எனக்கு ஒரு வாழைத்தோட்டத்தையே எழுது வையன்னு சொன்னானே. வாழைத்தோட்டத்துல வைக்கிறோமே. நல்ல முடிச்சு சரகு, காலையில ஒண்ணும் தெரியக்கூடாது. நல்ல முடிச்சு முடிச்சு. ஐயோ தம்பி சுப்பையா, கூட்ட வந்துருவேன் அடி, போடி. நல்ல வேலையா யாரும் பாக்கல. ஆமா ஆமா. மத்தான பாத்தீங்களா மலவாய தோப்புக்குள்ள? ஏ மத்தான பாத்தீங்களா மலவாய தோப்புக்குள்ள? மச்சான ஏ மச்சான பாத்தீங்களா? வாழ்னதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் உன்ன பெத்தவங்க, அத ஞாபகம் வச்சுட்டா சரிதான். எங்களுக்கு ஒண்ணுன்னா அது உனக்கு இல்லையம்மா. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணுமே தெரியாமலா பாடிட்டு வந்த? அதுவா சினிமா பாட்டுப்பா, நம்ம ஊர் கொட்டாயில ஓடுது. அப்படியா? ஆமா. மாமா எங்க காணோம்? உன்னாரத்தை விட்டுச்சா? அவன் எல்லாத்தையுமே விட்டுட்டான். கடைசி உங்க அம்மா கையால ரெண்டு உருண்டை நல்ல பெரிய உருண்டையா வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். அம்மா வள்ளி, டூரிங் கிளாஸ்ல சினிமா நடக்குதே, அதனை பாத்துட்டியாடா? எங்க காசு இருந்தா தானா? காசா? உனக்கு இல்லாத காசா? ஏ ராசாத்தி தரண்டா இந்த அடக்கண்ணா. என்னமா 60 பைசா குடுக்கறதுக்கு அழுவ? 5 ரூபா குடுத்திருக்க. சில சம்பவத்துக்கு அப்புறம் சில பேர் திரிந்துறது இல்லையா? உனக்கு நேர கிளம்ப தெரியாதே. போடா கண்ணா, போட ஆரம்பிச்சிரு போது போட. நல்லமா. என்னையா எங்க தொட்டாலும் பயமா இருக்கியா? சீக்கிரமா குடிய பட்டியா, சினிமா போயிருக்கிற வள்ளி வந்துட போறா. நம்ம ஊர் சினிமா விடுறதுக்குள்ள 10 பேரை புதைக்கலாம். ஏண்டி, ஊர் ஜனங்க சுப்பையா எங்கன்னு கேட்டா எரடி சொல்றது? அவனை குழிக்குள்ள போட்டு நல்லா கிட்டுச்சு மேல ஒரு வாழை கண்ணை ஊனி வச்சிருவோம். யாராவது கேட்டாங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு சொல்லிடுவோம். அப்படின்ற ஏயா, என் தம்பிய குளிப்பாட்டியே புதப்போமா? அப்படியே புதைச்சிருவோமா? ஜிஜி, அவன் ஒரு வாரமா குளிக்கல, உண்ணாவிரதத்திலே இருந்துட்டான். குளிப்பாட்டியே புதப்போம். ஐயோ, என் மனசு கேட்கலையே ஐயா. நம்பிட்டியாலே வெட்டிடுவேன். போயிரு. குழியில வச்சதுக்கு அப்புறம் தாண்டி குடத்தை உடைக்கணும், அதுக்குள்ள உடைச்சிட்டியா? என்னது புணத்தை காணுமா?
பிரிஞ்சடி. இப்ப இல்லையே, ஒருவேளை நாய் தின்றுச்சோ, இவனை நாயும் திங்காதே. அடியே, எவனோ பணத்தை கடத்திட்டு போயிட்டான். நல்லா மாட்டிட்டோம். மாட்டினா சாதாரண மாட்டு இல்ல, பசமா மாட்டிட்டோம். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? எல்லாம் நீ பண்ண வேலடி. பயமா இருக்கியா? நான் மட்டும் இல்ல, தைரியமாவா இருக்க. ஏய், ஓடு, ஊத்து கொடி போடுவோம். என்னையா இருக்காடு இது? நானே நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். இதுல எங்கே எங்கன்னு கேட்டா என்னையா அர்த்தம்? இந்த டீ கடைகள்லயே வேற இருக்கா இருக்காதாயா? உங்களுக்கு எல்லாம் சாபத்தேடியா? நிறுத்தியா இருக்காட? ஒரு டீ ஒண்ணு போடு. எங்க இப்ப மணி என்ன இருக்கும்? பேய் வர நேரம். என்ன மச்சான மச்சான் விளையாண்டுக்கிறாங்க? நான் அலறேன். நான் பேயும் இல்ல பிசாசும் இல்ல. சுவர் தொண்டை அடிச்சதுனால மூர்ச்சையா இருந்தேன். அதுக்குள்ள புதைக்கு பாக்குறீங்களா? கால் இருக்கா? எத்தனை கால் வேணும் உனக்கு? டேய் மச்சான், உங்க அக்கா ஒரே குழப்பமா இருக்காடா. சாவட்டும், என்ன ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரா? அதுக்குள்ள என்ன புதைச்சு மேல வாழைக்காடை வைக்கிறேன்றாவு. அதுல வர வாழைக்காய் தின்னா உங்களுக்கு சரிக்குமா? அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா, வீட்டுக்கு வாடா. வரல, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலான் இருக்கிறேன். ஏய், நான் உசுரோட இருக்கிற விஷயத்த எங்க அக்கா கிட்ட சொல்லாத. வாழ்க்கை பூரா அவ பயந்தே சாலட்டும். ஆமா, பையில என்ன இருக்கு? யாரு பையில? உன் பையில? தெரியல. இருக்க ரொம்ப சேட்டை பண்ணாதரா. இவன் வராம இருக்கிறதும் ஒரு வகைக்கு நல்லதுதான். இவனை வச்சே இவங்க அக்காளை கொஞ்ச நாளைக்கு மிரட்டி பார்ப்போம்.